வணக்கம், சுதா ரகுநாதன் பேசுகிறேன். எஸ்பிரஷன்ஸ் எஸ்பிரஸோ அப்படின்ற இந்த நிகழ்வு ஆரம்பித்து 13 எபிசோட்கள் ஓடிய போச்சு. இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு குட்டி விதை மாதிரி இருந்த ஒரு எண்ணம் எப்படி எப்படி மடமடன்னு வளர்ந்து நிக்கிறது அப்படின்னு பார்க்கச்சே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இதோட வெற்றிக்கு முக்கிய காரணம் நம்ம ஷோக்கு வந்த விருந்தினர்கள் மற்றும் எப்பவுமே என் பக்க பலமாக இருக்கின்ற ரசிகர்களாகிய நீங்கள்தான். இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய ரசிகர்களுக்கு இந்த பதட்டமான தருணத்துல வர்ச்சுவலா எப்படி ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் சங்கீதத்தோடு கலந்து தர முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ பிறந்தது தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எஸ்பிரஸோ என்ற ஐடியா. இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரபலங்களை பார்க்க அவங்களை பத்தி தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பா இது இருக்கும்னு நான் ஆரம்பிச்சது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்ராம்மா, வித்யா பாலன், ஹரிஹரன்ஜி அப்படின்னு பட்டியை கலப்புற பிரபலங்கள் வரிசையிலே இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கெஸ்டை பற்றி என்னை விட உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவர் இல்லாதைக்கு நம்ம வீட்டுல பண்டிகையே இல்லைங்க. நம்ம எல்லார் குடும்பத்திலையும் இவர் ஒரு உறுப்பினர். இவர் பிறந்தது சாத்தங்குடி என்ற ஒரு சின்ன கிராமத்தில். இளம் வயதில் மேல் படிப்புக்காக தூங்கா நகரம் மதுரைக்கு வந்தார். இன்னைக்கு மதுரையின் அடையாளம் இவர். ஏன் தமிழகத்தின் அடையாளம் இவர். பேச தெரிஞ்ச சின்ன குழந்தையிலேந்து முதியவர்கள் வரை எல்லாரையும் தன் பேச்சால் கவரக்கூடியவர். 84 வயது இளம் காதலன். ஆமாம், தமிழின் மேல் தீராத காதல். அதுலேயும் வள்ளுவன், கம்பன், பாரதியார் மேல அபரிமிதமான காதல். இவர் உடை மட்டும் இல்லைங்க, உள்ளமும் பளிச்சு வெள்ளை. கள்ளம் கபடம் இல்லாமல் உள்ளே ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று பேச தெரியாத வெகுளி இவர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் பாரதியின் கனவை நினைவாக்கினவர். எளிமை இனிமை இரண்டும் இவர் சொத்து. பேச்சில கண்ணியமான கிண்டல் உற்சாகம் அப்படின்னு கரை புரண்டு ஓடும். கலைமாமணி, இசை பேரறிஞர், முத்தமிழ் அறிஞர் போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். திருக்குறள் உரை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பார்வை, கம்பனை தேடி, புறநானூறு, புதிய வரிசை வகை போன்ற பல புத்தகங்களின் படைப்பாளி. பட்டிமன்றங்களை கலக்கல் மன்றங்களாக மாற்றினவர். மிக வித்தியாசமான விஷயங்களை தொகுக்கும் பழக்கம் உள்ளவர். ஒடுக்கத்துக்கு பெயர் போனவர். சின்ன குழந்தையை பார்க்கச்சே நமக்கு தானா ஒரு உற்சாகம் வருமே மனசுல, அந்த உற்சாகம் இவரை பார்த்ததும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த நாட்டாமை கொடுக்கிற தீர்ப்பு தப்பா போனதே இல்லை. தீர்ப்பை மாத்து சொல்லி யாரும் கேட்டதும் இல்லை. அப்படி ஒரு
நடுநிலையாளர். ஆனால் இவரோட ஓட்டு எப்போதும் தாய்மார்களுக்கு தானாம். இவர் நடுவராக இருந்த சில மேடைகளில் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு அதுக்கு ஐயாவோட பெருந்தன்மையும் அவர் கொடுத்த உற்சாகமும் ஒரு முக்கிய காரணம். ஒரு காலகட்டத்தில் திருக்குறளை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா ஸ்கூல் பசங்க இவர் பெயரை தான் சொன்னாங்களாம். இவர் குரலில் குரல் கத்துக்கிட்டவங்க பல ஆயிரம் பேர். தமிழை காதலிப்பதால் இவர் காதல் மன்னன். சிறுபிள்ளை சிரிப்பால் இவர் புன்னகை மன்னன். உடை போல் உள்ளம் கொண்டதால் இவர் வெண்மை வேந்தன். நடுநிலை பேணுவதால் இவர் செந்தமிழ் வேந்தன். தமிழ் மழை பொழிவதால் இவர் பாரிவேந்தன். பன்னாயிரம் மன்றம் கண்ட பட்டி மன்றத்து பட்டத்து அரசன். இவரோட வெண்கல குரலில் அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே அப்படின்னு கேட்டதுமே அரங்கம் சும்மா அதிரும் இல்ல. இதுக்கப்புறமும் இவர் யாருன்னு நான் சொல்லணுமா? இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் முத்தமிழ் அறிஞர், த ஒன் அண்ட் ஓன்லி, இல்ல இல்ல தி ஓன்லி ஒன், சோலமன் பாப்பையா ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க, வணக்கங்க. இந்த எளியவனுக்கு இத்தனை உயரமா? நீங்க இருக்கிற உயரம் என்ன? நான் இருக்க நான் புழுதியில கிடக்கிற ஆளு, நீங்க குமரி முயலை மேல உட்கார்ந்து இருக்கிற ஆளு. நீங்க பேசியிருக்கிற வார்த்தைகளை கேட்கிற பொழுது என்னால என்ன சொல்லன்னு தெரியல. அது சரி, ஏதோ காற்று நானும் போய் இந்த கோபுர கலசத்துல உட்கார்ந்து இந்த கதையா உட்கார்ந்துட்டேன். உண்மை ஐயா, ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிச்சு உண்மையா மனசுல இருந்து பேசின விஷயங்கள். ரொம்ப சந்தோஷம். அன்புக்கு ரொம்ப பெரிய அடிமை நான். நீங்க நீங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக பெரியது. இந்த நாள்ல உங்களை அதுவும் ஒரு இந்த நாள் நீங்க வந்து குரு வணக்கத்துக்குரிய நாளாக வச்சிருக்கக்கூடியதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த அமைதியான இந்த காலத்துல இந்த நாளை நீங்க இப்படி பயன்படுத்தணும்னு நினைத்ததற்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் அது. அதனால உங்களை முதலில் வணங்கி கொடுக்குறேன். ஆசி சொல்லி நன்றி. நன்றி ஐயா. இன்னைக்கு என்னுடைய குரு எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு எதேச்சியா நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எபிசோட வந்து நம்ம வச்சுக்கிறதுனால யார வந்து நாம வந்து ஒரு நம்மளுடைய கெஸ்டா நம்ம வந்து கூப்பிட்டோம்ன அழைச்சோம்ன அது பொருத்தமா இருக்கும்னு யோசிச்சுதான் உங்களை அழைச்சிருக்கோம் ஐயா. அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து எத்தனையோ பேருக்கு குருவா இருந்திருக்கீங்க. நான் இயல் தமிழுக்கு இருந்தேன், அவங்க இசைத்தமிழுக்கு இருந்திருக்காங்க. அவர்களுடைய உயரமே ரொம்ப பெரியது. அவங்க எங்கே நிக்கிறாங்க? நாங்க அந்த காலத்துல வாழ்க்கையின் ஒரு ஒரு திரைப்படம் வந்திருந்தது. அதுல இந்த கோபாலனோடு நான் ஆடுவேன், நந்த கோபாலனோடு நான் ஆடுவேன் ஒரு பாட்டு. அந்த பாட்டை சின்ன வயதுல நாங்க கேட்டப்பெல்லாம் நான் ஒரு கல்லூரி மாணாக்கன். அப்ப கேட்டு அதை நாங்கள் அடிக்க இடையிடையில பாடிக்கிடுவோம் அந்த பாட்டை. அப்படி ஒரு பெரிய ஆள் அவங்க. அந்த அம்மாவுக்கு அது அப்புறம் அதற்கு பிறகு அவங்க சம்பாதிச்சிருக்கிற இசை சொத்து இருக்க அது புகழ் சொத்து எங்கே இருக்கு அவங்க. அதனால இந்த நாள்ல நான் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்க, நீங்க வந்து அவங்களுடைய கர்நாடக இசை கச்சேரி எப்பவாவது கேட்டது உண்டா? ஏதாவது கோவில்ல அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. நான் இருந்த முதல்ல இன்னொன்று அந்த துறைக்குள்ளே போகக்கூடிய அந்த நான் ஞானம் ஏதும் கிடையாது. அதுக்கு ஒரு ராகம் தாளம் அதை பற்றி ஒரு அடிப்படை கூறுகள் இருக்கணும். அது எதுவும் தெரியாத. ராகம்னு சொல்லு தெரியும், தாளம்னு சொல்லு தெரியும், அவ்வளோதானே.
அப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்கு இந்த விவரங்கள் தெரியாதுல்ல. தெரியாத ராகமும் தாளமும் உங்க பேச்சுல இருக்கு. நீங்க பேசுற தனி வந்து அந்த ராகம் இருக்கு, நீங்க பேசுற அந்த சொல் கட்டுல அதுல வந்து ஒரு தாளம் இருக்கு. இதுக்கு மேல அது உங்களுடைய பெருந்தன்மை. பொதுப்படையாக ராகம் தாளம் தெரியாது, படிச்சிருக்கிறான். இப்ப சிலப்ப சங்க இலக்கியம் படிக்கும் போது ஒரு ஒரு புலவன் போய் சொல்றான், பரணர்னு ஒரு புலவர், ஒரு மன்னன் நள்ளின்னு ஒரு மன்னன், அவங்ககிட்ட போய் என்னப்பா நீ பாட்டுக்கு நிறைய எங்க ஆட்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துடுற, ஏகப்பட்டதை அவன் வாங்கிட்டு வர்றான், இவ்வளவு வாங்கிட்டு வந்த ஒரு பாடு அவனுக்கு மாலையில பாட வேண்டிய ராகம் என்ன, காலையில பாட வேண்டிய ராகம் என்ன தெரியல, அவன் மறந்து போச்சு. அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா மாலை மருதம் பண்ணுறான். மருத பொண்ணு வந்து அந்த பூபாலம் இல்லையா, அது அந்த காலத்துல பூபாலம் பூபாலம் சொல்றோம், இப்போ மருதம் சொன்னாங்க. அப்ப அந்த மருத பொண்ணு காலையில பாட வேண்டியது, அதை அவன் மாலையில பாடுறான். மாலை மருதம் பண்ணி காலை கைவழி மருங்கில் செவ்வழி பண்ணி, செவ்வழின்றது மாலையில பாட வேண்டியது. அப்படி பண்றான், இப்படி பண்ணி வரவு எமர் மறந்தனர். இந்த மரபுகள் என்ன என்பதை இந்த பயிர மறந்து போனாங்க. நீ பாட்டி அள்ளி கொடுத்துருக்கியான இது எங்கள் வகுப்புல நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மருதம்ன்றதை பற்றி சொல்லியிருக்கிறோம், கைவழி செவ்வழி செவ்வழின்றதை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது என்ன, அது எப்படி இருக்கும், பூபாலம் கொஞ்சம் நாங்கள் கேட்ட ஒரு ஞாபகம் உண்டு, இது மாலை பாடுறது ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஒன்றும் தெரியல. அடிப்படை சொல்லத்தான் தெரியுமே தவிர பொருள் தெரியாது. இப்போ எப்போதுமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வந்திருந்தேன், நம்ம வந்து அவங்கள வந்து அன்போட வரவேற்போம், அப்புறம் ஒரு பூங்கொத்தோ இல்ல ஒரு சால்வையோ போத்துவோம் இல்லையா. இப்போ வந்து நாம ரெண்டு பேரும் வர்ச்சுவலா இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாடலை ஒரு பூங்கொத்தா கொடுக்க போறேன். வெண்தாமரை செங்கதிரோ நின் வெண்தாமரை செங்கதிரோ நின் கண்வீச்சிலே விண்ணோக்கினி சிரிப்பதும் ஏனோ கொஞ்சும் புறாவே நெஞ்சோடு நெஞ்சும் ஜகம் எங்கனும் உறவாடிடும் ஜலம் இதேதோ கொஞ்சம் இன்பமயம் புவி மேலிய கையினாலேயும் எழில் வளமெல்லாம் இன்பமயம் அல்லாதனவும் அவனமும் தெரிந்த அல்லாதனவும் அவனமும் தெரிந்த நல்லோர் மனதில் நாடும் அன்பானவோர் வினை முடிவதெல்லாம் இன்பமயம் ஐயா சாமி அவோஜி சாமி நரி கொம்பிற்கு வாங்கலையோ ஐயா சாமி ஐயா சாமி. எங்க இருந்து எங்க வந்திருக்கிறது போரில் ஒன்ற படத்துக்கு ஆவோஜி சாமின்றது அந்த காலத்துல தெருக்கள்ல சாதாரண சின்ன பிள்ளைய பாடிக்கிட்டு இருக்கும் அந்த பாட்டு. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்த பாட்டு அது. படம் ரொம்ப சின்ன, நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலம் நினைக்கிறாரு. ஐயா சாமி ஆபூஜி சாமி நரி கொம்பு இருக்குங்களையோ அப்படின்னு இந்த அம்மா பாடின பாட்டு அது. அதான் பாடு நாங்களா சின்ன வயது ஆக அந்த வரிகள்லயே நீங்க கொடுத்ததுக்கே அதுக்கு ரொம்ப பெரிய வணக்கத்தை செலுத்திக்கிறேன். இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து க்வெஸ்சன் ரவுண்டுக்கு போலாம் ஐயா. என்ன உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு
உங்க கூட இருக்கிறவங்களே எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப வந்து எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னா முதல் கேள்வி என்னன்னா, இந்த நீங்க வந்து ஒரு எளிய நெசவு குடும்பத்துல 10 பிள்ளைகளோட பிறந்த ஒருத்தர், நீங்க 9வது பிள்ளை, கிருஷ்ணர் மாதிரி நீங்க. இன்னைக்கு உலகம் அறிந்த ஒரு தமிழ் அறிஞர் ஆகியிருக்கீங்களே, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதை இருக்கணும் கண்டிப்பா. இதுக்கு வந்து என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? உங்க உழைப்பா இல்ல பல வாய்ப்புகளா? ரைட் பிளேஸ் அட் தி ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவா இல்ல உங்களுடைய ஃபோக்கஸ் அம்பிஷன் கோல் அதுவா இல்ல வேற ஏதாவது? வேறன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு ஒரு முழு நம்பிக்கை உண்டு. மேலே ஒரு பொருள் இருக்கு, அதுதான் நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த ஒரு பொருள் மீது நான் பெரும்பாலும் எங்க மதுரை மீனாட்சின்னு சொல்லுவேன். மதுரைக்காரனா இருக்கிறதுனால அவளைத்தானே சொல்லணும், அதனால அங்கதான் வருவேன். அந்த இதுல எங்க குடும்பத்துல வந்து என் தகப்பனாருக்கு பாரத ஏடு வாசிச்சு பழக்கம் உண்டு. எங்க வீட்டுல ஒரு பெரிய ஏடு இருந்தது. ஒருவேளை எங்க மூதாதையர்களை எவரிடமோ அது இருந்திருக்குமா எனக்கு தெரியாது, எந்த சான்றுகளும் இல்லை. இந்த ஏடு இருந்த ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு சான்று. அப்புறம் இது போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா அதை எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமா கூடி அங்கே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஆங்கிலம் எனக்கு அப்போ அவ்வளவா நல்லா வரல. நான் வந்து பொருளாதார மாணவன், பொருளாதாரம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் சூழல் பூரா ஆங்கிலம் தெரியாத சூழலாக இருந்ததுனால அதில் படித்து தேர்வு பெற்றுட்டோமே தவிர அதில் ஒரு வல்லமை பெற முடியலை. அதனால் தமிழ் எனக்கு வல்லமை வந்துடுச்சு. அதனால் முதுகலை அப்போது மதுரையில் வந்து சேர்ந்துச்சு முதுகலை. அது வாய்ப்பாகவும் போச்சு, உள்ளே போய் படிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு மீனாட்சி என்னென்ன சாலை அங்கே அங்கே அங்கேன்னு கொண்டு போய் வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் போகிற மாதிரி வந்துட்டது. தமிழ் படித்தது நான் மக்கள்கிட்ட போகிறதுக்கு நான் வாய்ப்பாக போயிடுச்சு. இதுதான் காரணம். மற்றபடி எங்கள் குடும்பத்தில் வந்து இதற்கான பின்னணி ஒன்றும் இல்லை. வாய்ப்பு எல்லாமே மேலிருந்து தான் இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ அந்த பட்டிமன்றம் அந்த பிராண்டை வந்து நீங்கள் ஏற்படுத்தினீங்க இல்லையா, அதையுமே மேலேருந்து தான் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நீங்களா ஒரு உற்பத்தி பண்ண ஒரு ஐடியாவா? இல்ல பட்டிமன்றம் வந்து என்னுடைய இது அல்ல. இல்ல உங்களுக்கு இல்ல, ஆனா நீங்க அதுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்துட்டீங்க. ஒரு என்ன சொல்றது அது பிராண்ட்னு சொல்லுவோம் இருக்கலாம். ஆனா பட்டிமன்றம் வந்து பழைய வடிவம். அது சங்க இலக்கியங்களிலேயே மணிமேகலையில சொல்றான், ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமன்றத்து பாம்பெறிந்தியர்கள் அப்படின்னு ஒரு பழைய வடிவம் அது. அது கம்பன் அதை வந்து அவன் காலத்தில் பன்னருங் கலைதறி பட்டி மண்டபம்னா அது ஒரு கால சமயத்தை பற்றி மட்டுமே ஆய்வு நடத்திக்கிட்டு இருந்த களம் அது. கம்பன் காலத்துக்கு வரும்போது பல களங்களையும் தெரியக்கூடிய கலைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களமாக வந்துருச்சு. இன்னும் காலம் வரும்போது பாரதி தராசுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அவன் அதில் சில பொருட்களை இங்கு வைத்து நிறுக்கப்படும் அப்படின்னு ஒரு பொருளை ஒட்டியும் வெட்டியும் பேசுகிற மாதிரி அவன் கொண்டு வந்தான். இதையெல்லாம் மொத்தமாக வச்சுக்கிட்டு பெரியவர் சாவனா கணேசன் காரக்குடி கம்பன் கழகத்தில் தான் அவர் தான் இதை முதல் முதல்ல பட்டி மண்டபம் அப்படின்றது ஒன்று மக்கள் மத்தியில் கொண்டு வந்தார். அதை இன்னும் பொதுமக்களுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா இலக்கிய அரங்கத்துக்குள்ள தவத்திரு குன்றக்குடி அடிகளார் முன்னே இருந்த பெரியவர் அவர் கொண்டு வந்தார். அவர் தான் இதுக்கு வெளிச்சம் கொடுத்தவர். ஆனா பொதுமக்களிடத்துல போகணும், பெண்கள் மத்தியில் இது போகணும் அப்படின்னா அவ போகல. ஏன்னா நாங்க பேசிட்டு இலக்கியம், இலக்கியம் இவர்களுக்கு எப்படி போக முடியும்? வெகுஜனங்களுக்கு போகாது. ஓ சங்கீதம் நீங்க பாடுறீங்க, ஒரு அரங்கத்துக்குள்ள கேட்டு கிருகிருத்து போன காதுகளும் அதற்கான ஞானமும் உள்ளவங்க தான் அதை பார்க்க முடியும், கேட்க முடியும்.
எப்போதோ நிவீதியில போகக்கூடியங்கிற மாதிரி ஆட்கள், அந்த ஒலியினுடைய இனிமை இருக்கு பாருங்க, அது எல்லாரையுமே பிடிச்சு இழுக்கும். அப்படி போகலாம் யாரையும் என்ன பாட்டை போர் ஒரு அதிசயம் பாருங்க விசை இல்லையா பாரதி. ஆசிதரும் கோழி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இதுல அது ஆசை தரும் கோடி அதிசயம் தானா, அதுல ஓசை தரும் இன்பம் போல் உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான் பாரதி. அப்படி இருக்கிற போது நீங்க பாடினா யார் நிறுத்தி வச்சிடலாம், அதை அப்படி போய் கொஞ்சம் கேட்பான். ஆனா எங்க பேச்செல்லாம் வந்து வீதியில கேட்கறதுனா ரொம்ப கடினம், அந்த ஜனங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஒன்றும் தெரியாது. அவங்க கிட்ட கொண்டு போறதுக்கு தலைப்புகளை கொஞ்சம் மாத்தினாங்க, கொஞ்சம் குடும்ப தலைப்புகளாக மாற்றி கொண்டு வந்த பிற்பாடு பொதுமக்கள்கிட்ட போயிடுச்சு. இதுதான் பட்டிமன்றத்துக்கு ஒரு இலக்கிய அரங்கில் இருந்து ஒரு சமுதாய வெளிகளுக்கு வந்து குடும்பத்துறைகளுக்குள்ள கொண்டு போனேன். அந்த குடும்பத்துறைக்கு கொண்டு போனது என்னுடைய பங்கா இருக்கலாம், அதுவும் இன்னும் முழுக்க மற்றவங்க தான் அதை சொல்லணும். மற்றவங்க சொந்த பார்த்தாங்கன்னா எப்படி இது இந்த வரலாறு எப்படி வந்ததுன்னு சொல்லலாம், நானே அதை சொல்ல முடியாது. இங்க போற இடம் எல்லாம் உங்களை வந்து மக்கள் வந்து நமஸ்காரம் தான் பண்றாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அதுலயே உங்களுக்கு வரவேற்பு தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பா. சரி வர்றாங்க, கேட்க வர்றாங்க, நிறைய கேட்க வர்றாங்க, அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அதனால அதனால ரொம்ப நம்ம தாழ்மையாகவும் போய்கிட பணிவா, ஓ நல்லது நல்லது, இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கான்னு நம்மளை சோதிச்சதுக்காக தான் அனுப்புறான் அப்படின்னு பார்த்துக்கிட வேண்டியதுதான். ஐயா அப்ப என் குரு வந்து எங்க அம்மா ஆரம்ப காலத்துல, அதுக்கப்புறம் எம்எல்ஏ பாட்ட வந்து வந்து சேர்ந்தனா, அந்த மாதிரி உங்க பட்டிமன்ற குருமார்கள் பத்தி உங்களுடைய மனசுல வந்து ஒரு நீங்காத ஒரு நினைவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை நீங்க பதிவு செய்தா. அதை தவிர நீங்க பேசின காலங்களில், அதாவது ஆரம்ப காலங்களில் இருந்த பட்டிமன்றத்துக்கும் இப்போ பட்டிமன்றங்கள் கேட்க வரும் ரசிகர் கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு, மாறி இருக்கா? ஓ அது கொஞ்சம் நாங்க பேச ஆரம்பித்த பொழுது அப்போதான் பட்டிமன்றமும் ஆரம்ப காலம், அது வீதிக்கு கொண்டு வர்றோம். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், தவிர திரு குன்றக்குடி அடிகளார் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னேன். கொண்டு வந்ததுனால ஆலயங்களுக்கு கொண்டு போ, தெருவோரத்து ஆலயங்களுக்கு கொண்டு போக முடிஞ்சது. எங்களை வளர்த்ததெல்லாம் வீதியில வச்சிருக்காங்க பாருங்க, அது அந்த அந்த மூணு நாளைக்கு முன்னாடி சாமி கும்பிடுவான், அப்புறம் அந்த சாமி சும்மா தான் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க வந்து பெரிய பந்தல் இருந்தெல்லாம் போட்டு விழா நடத்துனாங்க. அப்போ கம்பனைப்பத்தி, பெரிய புராணம், திருக்குறள், திருக்குறள் ஒரு நாளும் பட்டிமன்றத்தில் வெற்றி பெறல, மற்ற பட்டிமன்றங்கள்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம், போட்டால் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அதில் ஒரு சோர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கதை தெரியாது. இப்போ மீனாட்சியம் கோயிலுக்குள்ள கதை கேட்டு பழகினவங்களுக்கு அது விளங்கும், பிரவச்சனம் கேட்டு கிடைஞ்சவங்களுக்கு விளங்கும். ஆனால் இங்கே இவங்களுக்கு எதுவும் தெரியாது, இந்த பேர்கள் அளவு தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. அங்கே போய் கர்ணனா கும்பகர்ணனா லட்சுமணனா இலக்குவனா இவனை இந்திரஜித்தா அப்படி இப்படி ரெண்டு பேரும் போடுறோம் பாருங்க. போடும்போது கேட்டாங்க கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் கேட்டாங்க, அப்புறம் சின்னத்துக்கு இந்த அழுக சட்டை போடுறாங்க, விளங்கலை அவங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போ நானே ஒரு ஒரு இடத்துல இலக்குவனுக்காக பேசியிருப்பேன், அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க, ஐயா நீங்கள் இன்னைக்கு இலக்குவனை நாங்கள் கேட்டுட்டோம், இந்திரஜித்துக்காகவே பேசுனுவாங்க, இந்திரஜித்துக்காக போகிறோம் பாருங்க. கூட்டத்தில் உட்காந்துருக்காளுங்க அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு லாடுறாவன், அன்னைக்கு இலக்குவன் தான் சொன்னான், இன்னைக்கு இந்திரஜித்து தான் வந்திருக்காண்ணா, இவெல்லாம் மனுஷனாயா, இவங்க பேச்ச கேட்கலாமா, அவன் உட்கார்ந்துருக்கிறது ஒரு உண்மையை தேடி வந்திருக்கிறான். நாம வந்து செய்கிறது இலக்கிய விசாரணை பண்ணுறோம், அந்த விசாரணையை அவங்க விளங்கிக்கிடல. அப்போ அதனால் விளைவு என்ன, மெல்ல மெல்ல கூட்டம், அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ஆரம்பத்தில். நீங்கள்
கச்சேரிகள் பண்ற போது சில வீதி கச்சேரிகள் பண்ணீங்கன்னா என்ன பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கு. அந்த மாதிரியான கூட்டங்க அது. இங்க மதுரையிலாம் சில ஆலமரம் அரச மரம்லாம் சில இடங்கள் இருக்கு, அவ்வளவு பெரிய கூட்டம் அது. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா மெல்ல மெல்ல தேய்ந்து குறுக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் இதுதான், அவங்களுக்கு விளங்கல. இன்னொன்னு பேச்சாளர்கள் மாத்தி மாத்தி பேசுறாங்க, அதுவும் பிடிக்கல. நாலு பெண்கள் இதுவரைக்கும் வரவே இல்லை அந்த கூட்டங்களுக்கு, பெண்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அப்ப பெண்கள் வர்றதும் இல்லை. மெல்ல மெல்ல அது தேய்ந்து போய்கிட்டு இருந்த நேரத்துலதான் என்ன செய்யலாம் அப்படின்னு அதை கலங்கி போய் தான் இருந்தேன். இது இந்த துறை அடிபட்டு போயிருக்கானே. அப்பதான் ஒருவர் என்ன செஞ்சாரு, ஐயா இவர் பட்டிமன்றம் போடணும், நீங்க அது தலைமை தாங்கி வரணும் அப்படின்னாரு. என்ன பட்டிமன்றம் சொல்லுங்க என்ன. அவருக்கு வந்து ஒரு தமிழாசிரியர், அவர் ஏதோ திருக்குறளை சொல்ல போறாரு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன செஞ்சாரு, குடும்பத்தின் பெருமையை காத்து உயர்த்துவதில் முதலிடம் பெறுவது கணவனா மனைவியா. அந்த தலைப்பை கேட்ட உடனே மீனாட்சி கண்ணு திறந்துட்டா, உமக்கு வழிபடு. அந்த நிமிடமே நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு என்னுடைய அப்ப என்னோட கூட சேர்ந்து உங்க பக்கவாத்தியக்காரங்க இருக்காங்க பாருங்க, அது மாதிரி எங்களுக்கு பக்கவாத்தியம் ஒண்ணும் இல்ல, இந்த பக்கவாத்திய அந்த அவங்களோட பார்த்து கேட்டு மறுந்த தலைப்பு என்ன. அவங்க என்ன இந்த தலைப்பு, ஏன்னா அவங்க எல்லாம் பழக்கப்பட்டது இலக்கிய தலைப்பு, இது புதிதா இருக்கு. இது என்ன எந்த தலைப்பு, இது நான் வர முடியாது பேச முடியாதுன்ட்டாங்க. இது என்ன தரத்தை இறக்கிக்கிட்டு அப்படின்னு கெஞ்சினேன். நான் ஒத்துக்கொண்டுட்டேன், தயவு செய்து நீங்க வந்தாகணும். அவங்களோட கையை கூட்டி கெஞ்சினேன். இப்ப காந்திமதியமான ஒரு பெரிய பேச்சாளர், சொல்வழிந்த பெருமாள், சக்தி பெருமாள், அவங்கெல்லாம் நம்ம பெரிய ஆட்களைப்பா, அவங்களெல்லாம் கெஞ்சி கூத்தாடுங்க. சரி இந்த ஒரு தடவை வர்றோம், இனி வரமாட்டோம். சரி இந்த எனக்காக இந்த ஒரு தடவை வந்துருங்க. நாங்கள் போன பொழுது பார்த்தா அந்த அந்த எல்லைக்கிட்ட போகும் பொழுதே பெரிய கூட்டம் தெரிஞ்சது. குறைஞ்சிக்கிட்டு இருந்த கூட்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள், இப்போ கூடி இருக்க என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு. கிட்ட போக போக பார்த்தா சரிபாதி பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. அது சரிபாதினா இங்க மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி பாமர குடும்ப வீட்டு பிள்ளைகள். இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம், என்ன இவ்வளவு இப்படி கூட்டம் வந்துருக்குது அப்படின்னு. சரி போவோம் பேசுவோம் அப்படின்னு ஒரு வழியா அன்னைக்கு. அப்ப மேடையில் ஒருத்தர் என் கையை பிடிச்சிட்டு கேட்கிறாரு, ஒரு ஒரு முனிசிபல் கவுன்சிலர். அவர் நினைக்கிறார் இப்படி ஆகி போச்சா, இதான் தலைப்பா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் கேலி கொண்ட நிலையில இந்த பக்கத்தை எப்படி வந்திருக்கிறவங்களாம் தோர்ந்து போயிருக்கிற நிலையில பட்டிமன்றத்தை தொடங்கணும். தொடங்கி முடிச்சு இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த கடைசி தீர்ப்பு கொடுக்குற போது ரெண்டே ரெண்டு பாட்டுக்களை மட்டும்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது சாதாரண கிராமத்து பாட்டு, அறியாத ஊரிலும் தெரியாம வாக்கப்பட்டேன், அடியாதீங்க புரியாதீங்க விடிய காலம் ஓடி போறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு. அது அவ புருஷன் என்ன செய்யறானா குடிச்சுட்டு வந்துட்டான். இவா கேட்கறா என்னையா இப்படி வந்துட்டேயான்னு. அவன் ஆடி கடுமையா அடிச்சு, விடிய காலம் நீ வீட்டுல இருக்க கூடாது, இருந்த உன்னையும் பிள்ளைகளை கொண்டு விடுவேன்ட்டான். அதிகாலையில் ஆன உடனே தான் பிள்ளைகளையுமே எதுவும் பண்ணிடுவானோன்னு பயந்து போய் அதிகாலையிலே வீட்டுக்கு கிளம்பி போறான். அந்த காலத்துல கிராமத்தில் தாய் வீட்டுக்கு போற வழக்கத்துல அப்படி போற போது அவன் ஊரை கடக்கிற போது ஒரு பண மரத்து முகத்துல உழுதுகிட்டு இருக்காங்க விவசாயி. இப்ப அவங்களை திரும்பி பார்த்து சொல்றான், ஒத்த பனையோரம் உழுகிற ஞாயன்மாரே கத்திக்கிட்டே போறானே என் கனவை கிட்ட சொல்லிருக்க அப்படின்னு. இது ஒரு நாடோடி பாட்டு. இந்த பாட்டை எடுத்து வச்சிருந்து திருக்குறள் அதுக்குன்னு சொல்லி வச்சு இதை சொன்ன பாருங்க, முன்னே உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் கேவி அழுகிற சத்தம் எனக்கு கேட்க, அவங்க கண்கள் இருந்து கண்ணீர் கொதிக்குது. ஏன்னா அவங்க கூட அந்த அனுபவிக்கிறவங்க. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், எங்க பெண்கள் இருக்கிறீங்களே, காந்திமதி அம்மாவும் அந்த சக்தி பெருமாளும் அழுதுகிட்டு இருக்காங்க.
மேடை அழுகுது. ஆமா, இதுதான் எங்களுடைய முதல் ஒரு பெரிய மாற்றத்துக்கு இடம். இதுதான் பார்த்த பிற்பாடு அப்புறம் கீழே முடிச்சு வந்தோடனே இந்த அம்மா ரெண்டு பேரும் சொல்றாங்க, இதுதான் பட்டிமன்றம், இதை நம்ம தெருத்தெருவா போடணும்னா. அன்னைக்கே ஒரு அஞ்சு நிகழ்ச்சி எங்க தெரு அங்க நான் இறங்கி வரும்போது வந்துருச்சு நிகழ்ச்சி பற்றி. இதுதாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு பிறகுதான் இந்த தலைப்பை முடிச்சோம். அதுக்கு பிறகு தொலைக்காட்சியில் இந்த தலைப்பை போட்டோம். அப்போ சென்னையில் மட்டும்தான் அது எடுக்கும், தொலைக்காட்சியில் வந்தது. அதற்கு பிறகு ஒரு பெண்ணை ஒரு ஆடவனை பெருமைக்குரியவனாக ஆக்குவது முதலிடம் பெறுகிறவர் தாயா தாரமா இந்த பட்டிமன்றம். இதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு. இப்படி தாங்க நாங்கள் பட்டிமன்றத்தை பொதுமக்களுக்கு கொண்டு வந்தோம். இப்ப நீங்க வந்து இந்த முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம் இது மூணு கலந்ததுதான் முத்தமிழ்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இல்ல அதுதான் அப்படிதான். சங்க இலக்கியங்கள்ல இசை பத்தின தெளிவான குறிப்புகள் என்னென்ன இருக்குன்றது கொஞ்சம் நீங்க வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்களா எங்களுக்கு? அதுல சுவாரஸ்யமான குறிப்பு. ஓ, சுவாரஸ்யமான குறிப்புனா ஒண்ணு, ஒரு மதுரை இளம்பால் ஆசிரியர் சேந்தன் கூத்தர் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவரு ஒரு பாட்டு சொல்றார் அகனானூர்ல. ஒரு மாலை பொழுது ஒரு களிர், சின்ன இளங்களிர், அது களிர்னா ஆண் யானை, அது அடக்க முடியாது, மரம்புகள் மழகளிர் என்றார், அடக்க முடியாத ரொம்ப வேகமான விறுவிறுப்பானது. அது பசி மிகுதியில் இதுக்குள்ளே திணைப்பணத்துக்குள்ள கதிர்கள் நின்று பறிந்து கிடக்கு, அதுக்குள்ளே நுழையுது. அந்த திணைப்பணத்தை காவல் காத்துக்கிட்டு அவர் ஒரு கணவரும் மனைவியும் பரனில் இருக்காங்க. கணவன் என்ன செய்கிறான், மனைவி இடத்துல ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்றான். அந்த குடிச்சி அந்த அந்த மறை பெண்ணு அவள் என்ன செய்கிறா, ஒரு பாட்டு பாடுறாது. என்ன பாட்டுன்றான், பெரு மலை, அந்த மலையுடைய வாங்க அது பகுதியில் குறிஞ்சி பாட, அந்த பண் குறிஞ்சி பண்ணு, அந்த குறிஞ்சி பண்ண பாடின உடனே இந்த கழிவு திணையத்தில் போய் தன்னுடைய துதிக்கையை வச்சு கவர் பிடிச்சிருச்சு, பிடிச்சி வாய்க்கு கொண்டு போகிறதுக்காக அதை கவர் கப்பிடுச்சு. ஆனால் இவன் பாட ஆரம்பிச்சிட்டான். அந்த பாட்டு இசை கேட்ட உடனேயே இந்த கழிவு என்ன செய்யுதுன்னா, அதை பறிக்கவும் இல்லை, வாய்க்கு கொண்டு வரவும் இல்லை, குரல் கொள்ளாதுன்னா, அந்த குரலும் கொள்ளா, அந்த குரல்லாம் அத்தனைக்கு விளைஞ்சு கிடக்கிறது, அதையும் கடிக்கலை. தன்னுடைய இடத்தை விட்டு அதில் நகரலையா, நிலையின் பெயராது, நிலையிலிருந்து நகரலை. அது மட்டும் இல்லையா, அந்த நேரம் தூங்குவதற்குரிய நேரம் இல்லை, படாம் பயங்கண்டார். அந்த கண்ணு இப்போ பாடு பெரு உறங்கும்டான, அது என்ன ஆச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நின்ன நிலையிலேயே சாப்பிடாம கொள்ளாம தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குறிஞ்சி பொண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு ஒரு புலவன் பாடியிருக்கிறான். இது பழைய பாட்டு, அகரானூற்று பாட்டு. அதனால பழங்காலத்திலேயே ராகம் இருந்திருக்கு, அந்த ராகம் பண், அந்த பண், அந்த பண் இருப்பதுனால பண்ணை பாடியவர்கள் பாணர்கள்னு அவங்க அப்படி ஒரு ஒரு சொல்லப்போனால் நீங்கள்லாம் பாணர்கள். ஏன்னா அந்த பண் பாடுகிறவர்களுக்காக அவங்கெல்லாம் பாணர்கள். அந்த பாணர்கள்லையே கையில் அவங்க கையில் யாழை வைத்து கொண்டு அவங்க ரொம்ப பேரை வளர்த்துருக்காங்க. முதல்ல அவங்க சிறிய யாழ் பண்ணியிருக்காங்க, அந்த சிறிய யாழை வைத்து கொண்டு பாடினதுனால சீரியாள் பாணர்னு அவங்களுக்கு பேர். அதுலேயே சில காரியங்கள் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறாங்க. தொழில்துறை வளரும் போது பெரிதாகும் இல்லையா, அவங்கள பேரியாழ்ப்பாளர் வாங்க. ஆக இசையோடு தொடர்புடைய ஆட்கள்
பானை பண் இருக்கு, அப்புறம் பானர் இருக்காங்க, பானர்களோடு கூட கருவிகள் இருக்காங்க, தொக்கருவி, தொலைக்கருவி, நரம்புக்கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு நான்கு வகை கருவிகளையும் சொல்றாங்க. இந்த கருவிகளோட கூட பாட தெரிந்த ஆட்கள் அன்றைக்கு நிறைய இருந்திருக்காங்க. அதனால தான் சிலப்பதிகாரத்தை சொல்ற பொழுது முத்தமிழ் காப்பியம்னாங்க. அது எல் தமிழும் இருக்கு, இசைத்தமிழும் இருக்கு, நாடகத்தமிழும் இருக்கு என்பதனால முத்தமிழ் காப்பியம். அது முத்தமிழ் காப்பியம் என்பதனால தான் சிலப்பதிகார இசை நுணுக்கம் அப்படின்னு டாக்டர் எஸ் ராமநாதன் அவர் சிலப்பதிகாரத்தை இசை நுணுக்கம்னு ஒரு புத்தகமே எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு பழந்தமிழகத்துல பண் இருந்தது, பாடகர்கள் இருந்தாங்க, கருவிகள் இருந்தன. இப்படி இசையை பற்றிய பல செய்திகள், ஒன்று ரெண்டு இல்லை நிறைய செய்தி. இப்ப வரிப்பாட்டுன்னு வாங்க, இப்ப சிலப்பதிகாரத்துக்கு போனீங்கன்னா வரிப்பாட்டு காணல் வரினா காணல் வரி, காணல் வரியில அவ பாடும்போது திங்கள் மாலை வெண்குடையான், சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாத ஒழிதல் கயற்கண்ணாய், மங்கை மாதர் பெருந்தற்பென்று அறிந்தேன் வாழி காவே அப்படின்னு பாடுற அந்த பாட்டு இருக்கு பாருங்க. அதனாலதான் அந்த அம்மா ஐநாசாவில் போய் போடும்போது பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் பாடுறாங்க இல்லையா, கண்ணாத கண்ணன்னு கண்ணே சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள் சிலம்பல உண்டு. ஏராளமான பாட்டு, ஊரி வரிப்பாட்டு, குறவை பாட்டு, ஊர் சூழ் வரி, இப்படி பல பாட்டுகள் இருக்குங்க. அதுல பின்னாடி எவ்வளவு பேர் வளர்த்துருக்காங்க, ரொம்ப நம்ம காலத்து கொஞ்சம் முந்தி அவர் பெரியவர் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை போலாதா, எத்தனை எத்தனைங்க. அதனால இது இலக்கியத்துல இசைக்கு ஏராளமா இருக்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு மாதிரி ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லை, இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கலாம். ஆரம்ப காலத்துல நீங்க வந்து மேடை பேச்சு துவங்கும் முன்னாடி நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்களாமே. அதாவது நான் பாடுவேன்னா எப்படி, நாங்க அந்த காலத்துல உள்ளபடியே ஒரு வரலாற்றை சொல்லிடுறேன். அப்போ திராவிட இயக்கங்களுக்கு வந்து வலுவான மேடையாது, வலுவான மேடை, ஜனங்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு, எல்லா பேச்சாளர்களுமே அதுக்குன்னு ஒரு பாணி இருந்துச்சு. அந்த அறிஞர் அண்ணாவில இருந்து எல்லாம் பெரும் பேச்சாளர்கள் அவங்களை பாணி பேரார். நாங்க வந்து கொஞ்சம் பாரதி மாணாக்கள், பாரதி வந்து தேசிய உணர்வு உள்ள ஆளு, அதனால எங்க பேச்சுக்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். நாங்க பேச பழக ஆரம்பிக்கும் போது போற கூட்டம்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த சிறு பிள்ளைகளை நாங்கள் கட்டுப்படுத்துறது என்பது எளிதான காரியமே இல்லை. அவன் கல்லை விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான், விளையாடிக்கிட்டு இருப்பான். அவனை போன உடனே, அதுவும் முதல்ல நம்மளை பார்த்ததோ எங்க முகத்தெல்லாம் பார்த்தோடனே அவனுக்கு எப்படி இருக்கும், இவர்தான் பேசி பேசுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் பேசி கேட்கிற அளவுக்கு அவனுடைய தரத்துக்கு நாங்கள் கிருஷ்ணாவதானம் எடுக்க முடியாது நிச்சயமா. அப்போ அவனுக்கு விளங்கின மாதிரி செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு சில பாடல்களை, பாரதி பாட்டு, பாரதிதாசன் பாட்டு, இப்போ இந்த சொன்ன பாருங்க திங்கள் மாலை வெண்குடையா, இந்த பாட்டெலாம் சும்மா ஆச்சுக்கு எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஏன்னா எனக்கு, நான் வந்து இசை கற்றுக்கொண்டவன் இல்லை, ஆனால் ஏதோ கொஞ்சம் அந்த ஞானத்தை எங்கேயோ உள்ள உட்காந்துட்டு ஏதாவது பாடணும் போல இருக்கும். ஆனால் எனக்கு அது இசை நானா கூட்டுவேன், எனக்கு என்ன பாட இரும்பை காய்ச்சி ஒரு கிடுவீரே,
எந்திரங்கள் வகுத்திடுவீரே, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினன் முத்தெடுப்பீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினன் முத்தெடுப்பீரே, அரும்பும் உயர்வை உதித்து போய் மேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே, அரும்பும் உயர்வை உதித்து போய் மேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே, பெரும்புகழ் உமக்கே இசைக்கின்றேன், பெரும்புகழ் உமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலைங்கிறேன், பிரம்மதேவன் கலைங்கிறேன். இதாங்க பாட்டு. இது ஒரு அப்படி இப்படி பாடிட்டு இருப்பேன். இது உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு இல்ல இல்ல, எழுச்சி தான் முக்கியம், இமோஷன் தான் முக்கியம். இப்ப நாம வந்து எல்லாத்துலயுமே நாம வந்து ராகம் கரெக்டா இருக்கா, ஸ்வரம் கரெக்டா இருக்கா, அந்த ஸ்வரம் கரெக்டா அந்த அதனோட இடத்துல உட்கார்றத இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அந்த இமோஷன் கண்டென்ட் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த இமோஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஒரு கேட்கிற மாதிரியான ஒரு குரல்ல அந்த வயதுல நாங்க பாடும்போது இன்னும் கொஞ்சம் இதா இருந்திருக்கு பாத்தீங்களா, இப்படி பாடி இப்படித்தான் பாடி வச்சிருக்கேன். அது கேட்குறவங்க கொஞ்சம் பேர் கை தட்டுவாங்க, அப்புறம் கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பேசலாம், நிறுத்திடணும். 15-20 நிமிஷம் தான், அப்படி தான் நாங்கள் பழகணும். அதுக்கு மேலே பேசுனா கேமரா தாங்காது. சரியா, இப்போ நீங்கள் வந்து நடக்கின்ற இந்த பட்டிமன்றங்களில் உங்கள் மேடை பேச்சாளர்கள் யாரையுமே பாட விடுறது இல்லையாமே, அது ஏன்? அது பாடக்கூடாது. அதாவது அது ஏன்னா இயல் தமிழ் இருக்கும்போது இது இது கச்சேரி அரங்கம் இல்லை, பாடுனாங்கன்னா கேட்குறாங்க, நேரம் போயிடும். 10 நிமிடத்துக்குள்ள அவங்க செய்தி சொல்லணும், நமக்கு நேர அளவு இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள இவங்க செய்தி தான் சொல்லணுமே தவிர, பாட்டு பாடல் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு 3-5 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் செய்தி என்ன ஆகிறது? அதோட இன்னொன்று, இவங்களுக்கு பாட தெரிஞ்சதுனால இவங்க பாடிட்டாங்க, அடுத்தவங்க பாடலைன்னா அந்த கஞ்சரிவிக்காயிரும்ல. அதனால எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் பாடி தப்பிச்சது நிஜமாவே தப்பிச்சதுதான் வச்சுக்கோங்க. நான் மேடையில எதிர்பார்ப்பாங்க, நீங்க பாடும் போது நீங்க பாடுனா அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு அலங்காரம், அந்த அவை எதிர்பார்க்குது. நீங்க உங்க உங்க பேச்சுக்காக வந்து நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயங்க. நீங்க எந்த உயரத்துக்கு இருந்துட்டு பேசணும்னு வந்து எங்க நிக்கிறீங்க பாருங்க, பெரிய விஷயம். ஐநாசபை உயரத்துல நின்று பெரிய பெரிய ஆட்கள் மத்தியெல்லாம் போய் இன்னும் பாடி, மொழி தெரியாதவர்களிடத்துல எல்லாம் போய் பாடினீங்க. அந்த உயரத்துல இருந்துட்டு இந்த எலி வந்த தன்மைன்னு சொல்லாம பாருங்க, அந்த எலி வந்த தன்மையில நீங்க வந்துருங்க பாருங்க, அது எங்களுக்கு பெருமை, எங்க பட்டிமன்றத்துக்கு அது பெருமை. அதனால நீங்க மாதிரி உங்களை மாதிரி ஆடுறவங்க பாடுற பிரச்சனை இல்லை, எங்களை மாதிரி ஆடுகள் பாடக்கூடாது, அவ்வளவுதான். எங்களை மாதிரி இசை கலைஞர்களையும் இணைத்து ஒரு அதுக்கு பேர் என்ன வச்சோம், கர்நாடிக் பட்டிமன்றம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினீங்க. அனுபவம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருந்ததா? எங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசமா இருந்தது. உங்களுக்கு வந்து அனுபவிக்க கூடிய அளவுக்கு வித்தியாசமா இருந்ததா, இல்ல என்னடா இதுல மாட்டின்ட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்ல இல்ல, மாட்டிக்கிட்டோம்னு நான் நினைக்கல. ஆனா ஒரு வருத்தப்பட்டேன், இந்த ஞானத்தை அவன் கொடுக்காம போயிட்டானே இந்த பிறவியில, அந்த வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா இது ஒரு 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 அறிவியல் பூர்வமான ஞானம் அது நீங்க வச்சிருக்கிறது. அதுல ஒரு துளியாவது ஏற்கனவே நமக்கு இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு வேதனை. அதே நேரத்துல நீங்க பேசிய பேச்சுக்கள் இருக்கு பாருங்க, இப்போ ஒரு பட்டிமன்றத்துல நீங்க பேசுனது இசையை வந்து மருத்துவ நோக்குகளுக்காக பயன்படுத்தலாம்னு பேசுனீங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றீங்க. அந்த மாதிரி பேச்சுக்களை ஞானங்களை கேட்கறதுல பட்டிமன்றத்துல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கு இல்லையா? அதனால நான் ரொம்ப உங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்கிற போதும் பாடுறவங்களை கேட்கிற போதும் ரொம்ப ஞாபகமா வச்சிருந்தேன்.
மகிழ்ச்சியும் கூடாது. எனக்கு பாக்கியம் ஐயா, நிஜமாவே நீங்க உங்க வாயால அந்த விஷயத்த கேக்குறது ஒரு அங்கீகாரம் கொடுக்கறீங்க பாருங்க. அது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன், நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்ப ஒரு வருஷம் கழிச்சு கூட இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு திருப்பியும் நாம ஏதாவது ஒரு பட்டிமன்றத்துல சேரணும்னு உங்க மதுரை மீனாட்சி நினைச்சாள்னே நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் பேச வரலாம். நமக்கு ஏதோ ஒரு சின்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். தகுதி நிறைய இருக்கு உங்களுக்கு. எனக்கு அந்த மேடையில உட்கார், இசைத்துறை மேடையில உட்கார்றதுக்கு தகுதி இருக்குமானால் என்ன நடக்கிறது? இசைத்துறையை பற்றிய பட்டிமன்றம் அதுல நான் வந்து பிள்ளையார் சொல்லி கூட நான் போடல. பிள்ளையார் சொல்லியே போடாத ஆளை கொண்டு வந்து நடுவர உட்கார வச்சு நீங்க எங்கோ இருக்கிற ஆளை கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு வேடிக்கையான காட்சிகள். ஆனா இந்த கூத்தை நடத்தி வச்சுட்டானே அவன். இந்த இது காட்சி நடக்கணும்னு அது திட்டமிட்டு இல்லை. ஏன்னா எல்லாமே அங்கிருந்து வருகிற விஷயம்தான். இது நடந்தாக வேண்டும் என்று அங்கே முடிவாகிப்போச்சு. அந்த கூத்தை தான் நினச்சி நான் வருத்தப்பட்டிருப்பேன். சரி, இது நம்ம வீட்டை கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணிட்டான், நடக்கட்டும் அப்படி நினச்சிக்கிட்டே தவிர மற்றபடி நீங்கள் பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கேன், பெரிய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி ஐயா. இந்த நிகழ்வை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கள அவங்களுடைய பெயர்களை வந்து நான் கொஞ்சம் படிக்க போறேன் ஐயா உங்களுடைய அனுமதியோட. கலாரமே, அசோக் ரமணி, சாவித்ரி ஜெகநாத் ராவ், பத்மா ராமமூர்த்தி, கடம் கார்த்திக், நிறைய பாத்தீங்கன்னா கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மோகன் ஐயர், சீனு சுமதி, ராஜி கிருஷ்ணன், வழுவூர் ரவி, வித்யா ஸ்ரீதர், பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு ஐயா. பத்மா கணபதி, சசி ரீதா ராம்மோகன், மாலதி ஸ்ரீனிவாசன், ராஜ்குமார், துஷ்யந்த் ஸ்ரீதர், உஷா ராமகிருஷ்ணன், மது சந்திரசேகரன், ஒருத்தர் வந்து மது சந்திரசேகரன் என்ன சொல்றாருன்னு, வணக்கம், மிக மிக சந்தோஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி ஐயா கிட்ட. பட்டிமன்றம் தீர்ப்பு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து நீங்க ஏற்கனவே அந்த தலைப்புக்கு ஒரு இதுதான் தீர்ப்பு கரெக்டா இருக்கும்னு நீங்க வந்து ப்ரீ கன்சீவ்டா இல்ல அன்னைக்கு பேசுறவங்க எப்படி உங்களுக்கு வந்து பேசுறாங்க, ஒரு ஒரு எழுச்சியோட எந்த பக்கம் பேசுறதோ அந்த பக்கத்துக்கு தான் நாம வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு அப்ப அவர் கேக்குறாரு. ஓ, நல்ல கேள்வி. ஆனா ஒன்று, நாங்க நடத்துகிற பட்டிமன்றம் எல்லாம் ஒரு சமுதாய பட்டிமன்றம். இது வந்து ஒரு குற்றம் நடந்த விற்பாடு, அதை பற்றி விசாரணைகள் அல்ல. சமுதாயத்தை எப்படி சீர்திருத்துவது, எது சரியானது என்று அவங்களுக்கு போதிப்பது, அதை பற்றி பட்டிமண்டபம். இப்போ அந்த பட்டிமண்டபத்தில் எது உண்மையோ அதை அவர்களுக்கு சொல்லுவதா, திறமை காரணமாக எது நாட்டப்பட்டதோ, அந்த பொய்யிடு ஒருவன் சொல்வன்மையினாலே மெய்போதன்மே மெய்போதன்மேனுவான், பேச்சு தரத்தினாலே பொய்யான விஷயங்களை கூட மெய்யானதாக நிறைவேற்றலாம். அப்போ இவங்க ஒரு கூட்டத்தில் பேச்சு தரத்தினால ரொம்ப சிறப்பாக கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அது சரியான காரியமாக இருக்காது அந்த முடிவு. அப்போ எது உண்மையோ அதைத்தானே சொல்லணும். அதனால் இந்த பட்டிமன்றங்கள் சமுதாய பட்டிமன்றங்களாக இருப்பதனால இதற்கு என்ன தீர்ப்பு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று நானும் சிந்தித்துக் கொண்டுதான் போவேன். பெரும்பாலும் 95% அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. அந்த மேடையில பேசுகிற பேச்சுக்கள் என்னை தீர்ப்புக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும். இப்போ இசை கச்சேரியில வந்து நாங்கள்லாம் ஒரு கலைஞர்கள் ஆகிய நாங்கள் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக நாங்க வந்து கச்சேரி முடிவுல சின்ன சில்ல பாடல்கள் ஒரு துக்கடான்னு சொல்லுவோம், அதை என்ன தவம் செய்தனே, சின்னஞ்சிறு கிளியே, தீராத விளையாட்டு பிள்ளை, இப்படிப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் கோர்த்து நாங்க ஒரு மாலையா கொடுப்போம். பட்டிமன்றங்கள்லயும் நீங்க வந்து மக்களை மகிழ்விக்க செய்யற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ காமன் திங் இல்லையா, சின்ன சின்ன நகைச்சுவை துணுக்குகள் அதெல்லாம் இருக்கிறது இயல்புதான். ஆனா நீங்க இப்ப நாம வந்து சில பட்டிமன்றங்கள் பார்க்கறதுக்கே முழுக்க முழுக்கவே துக்கடாவா இருக்க மாதிரி ஆயிடுறதே, அது ஏன் அந்த தோகணம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க.
அநேகமா எங்களுடைய பட்டிமன்றத்தில் அந்த மாதிரியான வராது. ஆனா சில பட்டிமன்றங்கள் அப்படி இருக்கு, இல்லை என்று நான் சொல்லலை, சில பட்டிமன்றங்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இப்போ கம்பன் இருக்கிற இடத்துல சில நேரங்களில் ஒரு சாதாரண கவிஞன் இருக்கத்தான் இருப்பான். அது மாதிரி நீங்கள் இருக்கீங்க பெரிய இசை அரசு, நீங்கள் பாடுற போது இந்த நான் பாடி பார்த்தேன் பிறகு அவங்க மத்தியில் ஒன்றும் இல்லாதத ஒரு குரலில் பாடி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில தப்புகள் வரும், சகித்து கூட தான் வேணும். சில மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்க தரத்துக்கு அது சரியா இருக்கு, ஏத்துக்கிறாங்க. அதனால அதை நம்ம வந்து களைய முடியாது, அது களைய முடியாது, இருக்கத்தான் இருக்கும். அது நெல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் புல்லும் இருக்கத்தான் இருக்கும், அது இல்லாம இருக்காதே, அதனால அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வரும். சரி, ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரா ஒருத்தர் வரணும்னு உருவாகணும்னு இல்ல, ஒருத்தர் ஏற்கனவே இருக்காங்க, அவங்க வந்து தன்னை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு, மூன்று முக்கியமான அம்சங்கள் குவாலிட்டிஸ்னு அது என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க நிறைய படிக்கணும், நிறைய இலக்கியங்களை அறிவியல் விஷயங்களை கொஞ்சம் நாட்டு நடப்புகளை எல்லாம் படிக்கணும். இது இதை இடையறாமல் இருக்கணும். நாம் தெரிந்து கொண்டிருப்பது ஒரு 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 துளி அளவாக தான் இருக்கு. இன்னும் 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 படிப்பு துறையில் அவங்க கடைசி காலத்து வரைக்கும் இப்போ நீங்கள் எப்போதும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அது மாதிரி ஒன்றும். ரெண்டாவது, நல்ல இந்த மாதிரி பேச்சு பட்டிமன்றம் நடக்கிறவங்கள மற்ற பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்கணும். அந்த பேச்சில் எந்த பேச்சு எந்த இடத்துல வந்து ஜனங்கள் அவர்கிட்ட ரசிக்கிறாங்க அப்படின்றத கூர்ந்து கவனிக்கணும். அதற்கு மேல மூணாவது, நான் எனக்காக அல்ல பேசுவது, இந்த மக்களுக்காக நான் பேசுறேன். என்னுடைய பேச்சு புகழுக்காக ஆனது அல்ல, என்னுடைய பேச்சு அவர்களுடைய அவர்களுடைய மனத்தில் கருத்தை விதைப்பதற்காக. ஆக அவர்களுக்காக நான் என்று இருக்கணுமே தவிர எனக்காக நான் போகக்கூடாது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்ற கச்சேரிகள் கேட்கணும், நிறைய நிகழ்வுகளுக்கு போனோம், ஒரே ராகத்தை மத்தவங்க வேற எப்படி எப்படி பாடுறாங்கன்றத கேட்கணும், காது ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, நீ மேடைக்கு போயாச்சுன்னு உனக்கு மட்டுமே நீ பாடுறது இல்ல, ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நீ பாடுற, அதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போதும். அந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரேடியா ராகால அப்புறம் மூழ்கி போகாது, ஒரேடியா ஸ்வர கோர்வைகள் இருக்க கூடாது. அந்த ராகம், ஸ்வரம், கீர்த்தனை, அது எல்லாம் மூன்றுமே அந்த ப்ரொபோர்ஷன்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு என் குரு எப்போதும் சொல்லுவா. அதே மாதிரி நீங்க வந்து அவங்களுடைய வாக்கியங்களை வந்து இன்னைக்கு எனக்கு நீங்க மதுரை கம்பன் கழகத்துக்கு உங்களை நாங்க அழைச்சிருந்தோம், ரொம்ப யோசிச்சுதான் கூப்பிட்டோம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர முடியுமா அவங்க அப்படின்னு, எங்க இடத்துல அன்றைக்கு கூட்டியிருந்த கூட்டம் குறைந்தது ஒரு 1500 பேருக்கு மேல கூடியிருந்தாங்க அந்த அரங்கத்துக்குள்ள. உள்ளுமாக வெளியுமாக நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது, ஒரு 1500 பேருக்கு குறையாம கூடியிருந்தாங்க. அதுல ஒரு 10 பேர் 50 பேருக்குள்ளே இந்த இசை ஞானம் இருந்தால் அது பெரிய விஷயம் எனக்கு தெரிய, மற்ற எல்லாருக்குமே இசை ஞானம் கிடையாது. எங்களுக்கு என்ன பயம், உங்களுடைய பாடல்கள் இசைக்கச்சேரியாக போய்விட்டால் என்ன கூட்டம் லேசா எந்திரிச்சுட்டா என்ன செய்யணும் பயந்துகிட்டு இருந்தோம். நீங்க அந்த இடத்துக்கு வந்து அது எங்க என்ன சொல்லணுமோ எப்படி பாடணுமோன்னு சொல்லி
இறுதி வரை 1500 பேரை கட்டி போட்டீங்க பாருங்க. அப்போவே நீங்க மேல இருந்து கீழே இறங்கக்கூடிய எந்த இடத்துல என்ன செய்யணும்ன்றத கற்றுக்கொண்டிருக்கிறது சரியான ஆளா போயிருக்கீங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அது உங்களுக்கு கை வந்த கலையா போயிருச்சு. ஒரு விஷயம் ஐயா, அவங்க அப்பதான் சொல்லுவாங்க, ஒரு கோவிலா இருக்கட்டும், ஒரு மன்றமா இருக்கட்டும், ஒரு கல்யாண கச்சேரியா இருக்கட்டும், என்ன எங்க எது பாடணும் அப்படின்ற ஒரு அளவு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நானு எங்க பார்த்தேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க சொல்லி முடிச்சு முடிச்சிருங்க, நான் அடுத்த கேள்வி. எங்க நான் பார்த்தேன்னா, வேறு ஒரு சன்பீம் பள்ளிக்கூடத்துல புறநானூறு வெளியிட்டோம். அந்த வந்து பாடுறீங்க இல்லையா, அப்போ புறநானூற்றுல இருந்து பாட்டு பாடுறீங்க, உங்களுக்கு நினைவு இருக்காது? புறநானூற்றுக்குள்ள இருந்து இப்ப இந்த இடத்துல இன்ன பாடணும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணி நான் அதெல்லாம் நினைவில் வச்சிருந்தேன். அப்ப எந்த மாதிரி எங்கே என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு முயற்சி இருக்கு பாருங்க. அதெல்லாம் மேல இருந்து கொடுக்கிற கொடை அல்லவா. இன்னைக்கு வந்து இந்த கோவிட் அரக்கன்னு தான் சொல்லணும், நாம வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வந்து கருணை காட்டணும் நமக்கு. அது வெற்றி கொண்ட பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் பட்டிமன்றங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? முன்பு போலவே இருக்குமா அந்த கூட்டம் அலை மோதி அப்படி, இல்ல ஏதாவது மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நிர்ணயங்கள் இருக்குமா, சந்தர்ப்பம் இருக்குமா? எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள இருந்துதான் பாக்குறேன், பத்திரிகைகளை பாக்குறேன், தொலைக்காட்சியை பாக்குறேன். இதெல்லாம் பார்க்கிற போது அநேகமா இந்த புலம்பெயர்ந்த சகோதரர்கள் இருக்காங்க பாருங்க. அது நமக்கு அங்க அவங்கெல்லாம் போயிட்டு அதை விட்டுருவோம். ஆனா நகரத்திலிருந்து கிராமத்துக்கு நிறைய பேர் பெயர்ந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு பெயர் நம்முடைய கிராமங்களுக்கு தான் பெயர்ந்திருக்கிறாங்க நகரத்திலிருந்து. அவர்கள் திரும்புவார்களா ஒரு கேள்வி. அவங்க கிராமத்துல போய் என்ன பிழைக்க முடியும் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, மாத சம்பளக்காரர்கள் இருந்து ஒரு கதை இருக்கிறது பக்கம். அன்றாட வரக்கூடிய கூலிகள் இருக்காங்களே, அந்த ஆட்களுடைய வரவில் அவர்கள என்ன ஆக போறாங்க? ஏன்னா இது வந்து நாம் நினைச்சதுக்கு மேலே மார்ச்லேருந்து நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட் 15 வரைக்கும் கொண்டு போற போவாங்க போல சொல்றாங்க. இப்போ அது வரைக்கும் இது போச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு எந்திரிச்சு வரக்கூடிய ஜனங்கள் எவ்வளவாக இருப்பார்கள், அவங்களுடைய மனநிலைகள் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது மனநோயாகவும் அது மாறுது, அச்சம் மிகுதியா இருக்கு. இந்த அவருக்கு வந்துருச்சு, இவருக்கு வந்துருச்சு. இந்த அதுல இன்னும் என்ன ரொம்ப வேதனைப்படுறதுன்னா, இந்த கொண்டு போய் இறந்து போனவர்களை கொண்டு போய் படைக்க போறாங்க பாருங்க, அவங்க தூக்கி கொண்டு போவதும் இழுத்து கொண்டு போவதும் தமிழில் உழுகிற தூக்கி போடுவதும் போட்டுட்டு ஓடுறதும் இருக்கும் பாருங்க. அதையெல்லாம் பார்க்கிற போது இதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியில என்ன மனக்கருத்து இருக்கு, இது எல்லாம் என்ன வகையான விளைவுகளை ஏற்படுத்த போகுது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப அந்த காலகட்டத்தில் இதை தாண்டி வந்துட்ட பிற்பாடு கலை இலக்கியம் இதற்கான நினைவுகள் வந்து அவங்க கேட்கணும்னு வரும்னா கொஞ்ச நாளாகும், கொஞ்ச நாளாகும். அதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா அவன் பிழைக்கிறதுக்கும் சம்பாத்தியத்துக்கும் வீட்டை நினைக்கக்கூடிய நினைப்பு இருக்கு இல்லையா, அதுலயே எவ்வளவு இருக்க போறாங்கன்னு தெரியலையே. உலகம் முழுவதும் என கோவிலே அடைச்சிட்டேன், அப்படிலாம் வந்துருச்சு. இது எல்லாவற்றையும் அடைச்சாச்சு, வேலை தொடர்ந்து போச்சு, எல்லாம் போச்சு, வீட்டு கதவை சாத்திட்டோம், யாரும் வரல. நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆய் போச்சு அப்படின்னா போய் விசாரிக்க முடியல, துக்க வீட்டுக்கு போய் வர முடியல. இதையெல்லாம் பிரம்மாண்டமான சோர்வுகள்ங்க, என்ன ஆகும்னு என்னால சொல்ல முடியல. ஐயா, ஜே விஸ்வநாதன் ஒருத்தர் கேக்குறார், ஐயா உங்கள் ஞானம் அபாரம், உங்கள் ஞானத்தை எங்களுக்கு புரியும்படி சுலபமாக
சுவாரஸ்யமாக எடுத்து சொல்வதில் நீங்கள் வித்தகர் ஐயா, உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்ற. எனக்கு எனக்கு அதாவது ஒன்று மட்டும் இல்ல, நம்ம நாம கிழவி கிழவி அம்மா கிழவி கற்றது கைமண்ணளவுன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அங்கிருந்து வந்து பிச்சை, அந்த அதை அனுபவிச்சு அவங்க பெருசா சொன்னாங்கன்னா அதையெல்லாம் அங்க அர்ப்பணம் பண்ணிட்டு கையை கட்டி கும்பிட்டுன்னு அமைதியாகிறேன். சுவாமி அப்படின்னு அவங்க என்ன கேக்குறாங்கன்னு, பாரதியார மேல உங்களுக்கு இப்படி ஒரு காதல் இருக்கு, அப்படி என்ன யூனிக்கான விஷயம், ஸ்பெஷலான விஷயம் பாரதியார்ட்ட நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? ஓ, அதாவது மற்ற கவிஞர்கள் எல்லாம் மன்னர்களுடைய அவையை அலங்கரித்தார், பாரதி மக்கள் அவையை அலங்கரித்தார். மற்ற கவிஞர்கள் எல்லாம் பொருளுக்காகவே பாடிக்கொண்டிருந்தார், பாரதி பொதுமக்களுக்காகவே பாடிக்கிட்டு இருந்தார். மற்ற கவிஞர்கள் எல்லாம் எவராவது இவரிடமாவது போய் பிழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குமானு பார்த்தார், இவன் மட்டும்தான் இந்த மக்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டும், இவரை இழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே பாடினார். தேடி சோறு நிதம் கண்டு, தேடி சோறு நிதம் தின்று, பல சின்ன சிறுகதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கலப்பதும் எய்தி, கொடும் கூற்றுக்கு இறையறப்பின் மாயும், பல வேடிக்கை மனிதரை போலே நானும் கொழுந்து வலுவேன் நினைத்தாயோ, சொல்ல நீ சிவசக்தி நான். அதுதான் பெரிய அந்த இடத்த அவர் தூக்கிட்டான். ஆக எனக்காகவும் உங்களுக்காக பாடினான் பாருங்க, அது அதற்கு முன்னே இருந்த கவிஞர்கள் செய்யாத வேலை இவன் செய்தான். அது மட்டும் இல்லை, ஒரு பெரியவர் சொல்லுவார், இது என்னுடைய கருத்து இல்லை, அது அவர் சொல்லுவார், சங்க இலக்கியங்கள் எல்லாம் பெரிய மன்னர்களவையில் செல்கின்ற மாதிரி இருந்தால திடீரென்று பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்காக வள்ளுவன் வந்து சேர்ந்தான். வள்ளுவன் காலத்துக்கு பின்னாடி மன்னர்களவை அவை அலங்கரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க, திடீரென்று கம்பன் பொதுமக்களுக்கு உங்களுக்காக எனக்காக வந்தான். கம்பனுக்கு பிறகு எல்லா கவிஞர்களும் இந்த பிரபுக்கள்கிட்ட வீடுகள் அங்கங்கே திரிஞ்சாங்க, ஆனா அங்க இருந்து தமிழை பொதுமக்களுக்காக கொண்டு வந்தவன் சொன்னா பாரதி தான். இப்படி இந்த பெரிய பெரிய வெளிச்சத்துல நிற்கக்கூடிய பெரிய ஆள் இருக்கா பாருங்க, இவன் தான். அதனால பாரதி அப்படின்னு சொன்னா அவனுடைய நூல்களுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. ராஜலட்சுமி நடராஜன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு, நீங்க வந்து ஏதாவது ஒரு அகாடமி அப்படின்னு ஒரு உருவாக்கி வச்சிருக்கீங்களா, மாணவர்களை வந்து பட்டிமன்றத்துக்கு தேர்ச்சி பெறுவதற்கு? இல்ல, அப்படி நான் செய்யல. ஏன்னா ஐயா இல்ல, அது செய்ய முடியாது. அது அந்த மாதிரி செய்யறது வந்து ஒரு நகர் சார்ந்த இடமாகத்தான் இருக்கும், அதற்குள்ள நிறைய ஆட்களும் கிடைக்காது. அப்புறம் வந்தா அவங்களுக்கான பாடத்திட்டங்கள் போட்டு வச்சிருந்து அவங்களை உடனே இன்னொரு இடத்துல பயிற்சி கொண்டு போகணும், அதுக்கெல்லாம் களம் இல்லை. தாழ்மையா சொல்லிக்கிறேன், நான் கல்லூரி முடிக்கிற வழக்கே பேச்சாளனே இல்லை, நான் பேச மாட்டேன். பள்ளிக்கூடங்களில் போயிச்சு போட்டினா எங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து மனப்பாடங்களும் ஒப்பிப்பேன், அதில் சில பரிசு வாங்கியிருக்கேன், சிலதில் பரிசு தோற்று போயிருக்கிறேன். அதுதான் கல்லூரியில் இருக்கும்போது ஒன்று ரெண்டில் ரெண்டாவது பரிசு அது முதல் பரிசு அப்படி வாங்கியிருப்பாங்க பேச்சு போட்டி. ஒரு கட்டத்துக்கு வந்த பாடு இது பேச்சு போட்டி, இது ஆணவத்தையில் வளர்க்கும் அப்படி நினச்சேன். ஒருவேளை அது என்னை தோல்வி மனப்பான்மையாக இருக்கலாம், விட்டுட்டேன், அதை விட்டுட்டு பேச மாட்டேன். அதனால என்னுடைய நண்பர்களே நான் பேடைக்கு மேடைக்கு போன இருப்பாரு கேட்பாங்க, ஏன்னா நீ ஊம பையன், வாய் திறக்க மாட்டேன், எப்படி நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதனால சந்தர்ப்பம் வந்துகிற போது அந்த மேடை இது பேசத்தான் ஆகணுன்ற போது சில பெண்கள் துன்பத்தில் அழுவாங்க பாருங்க, அவ மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய துயரம் இருந்திருந்தா அதை அப்படியே வார்த்தைகளில் ஏற்றி
சோகத்தை அப்படி கொற்றா பாருங்க சொல்லல, அந்த மாதிரி உணர்ச்சி நமக்குள்ளே வர்றபோது பேச்சு வந்துடும். அப்படித்தான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஐயா நம்ம குழந்தையா இருக்கிறச்சு நம்ம ராட்டினத்துல சுத்துவோம் இல்லையா, ராட்டினம்னு அது எப்படியே சுத்தி சுத்தி வருவோம். இப்ப அந்த ராட்டினத்துல நாம ரெண்டு பேரும் இப்ப ஏறி உட்கார்றோம். இப்ப வேகமா சுழல போறது அது. பட்டிமன்றங்களுக்கு இடையே புகுந்து நீங்க பளிச்சுன்னு ஹாய் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்களே, அது வந்து எப்படி உங்களுடைய முத்திரையா நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க? அது பேச்சாளர்களை உற்சாகப்படுத்தணும், கூட்டத்தையும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்றது. அது பாரதி என்ன செய்வாராம், பாரதி சமாஸ் பாண்டியா அப்படின்னாராம். கூட்டத்தை பாண்டியா, அந்த பாண்டியான்னு சொல்ல ரொம்ப முக்கியமா வச்சுக்காராம், சமாஸ் பாண்டியா அப்படின்னாராம். அது படிச்ச பார்த்தத சரி ஏதோ ஒரு கொடுக்கணும் அவங்க வந்து நடந்தேன் ஹாய் அப்படின்னு அவங்கள உற்சாகப்படும். அதே மாதிரி சங்கீத கச்சேரிகளில் அநேக பெரிய ரசிகர்கள் அவங்களுக்கு அந்த ராக ஞானங்கள் எல்லாம் இருக்க அந்த லயங்கள்லாம் வர்றபோது ஹாய் ஹாய் அப்படின்னாங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்குற போத இப்படி ஒரு உற்சாகம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதை முத்திரை ஆச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க நீங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொன்னமா சொல்லுங்க, ராஜா சார் மற்றும் பாரதி பாஸ்கர் வந்து ட்வின் கண்டெண்டர்ஸ், அதாவது உங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் நிக்கிறச்சு அந்த அந்த தனி தேஜஸ் அது அந்த மேடை. நீங்க பேச்சாளரா இருந்த காலத்துல இப்ப வந்து நீங்க வந்து சென்டர்ல இருக்கீங்க, இவங்க வந்து ரெண்டு கட்சியில பேசுறாங்க, நீங்க வந்து ஒரு கட்சியில இருக்கிறச்சு, உங்களுக்கு கண்டெண்டர்னு இருந்தவங்க யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கீரன், கீரன் நானும் எதிரெதிராக நின்று பேசியிருக்கான். சரி, வாங்கியும் கட்டிருக்கேன் நானு. அப்புறம் சோ சத்யசீலன், சோ சத்யசீலன் ராஜகோபாலன் ஒருத்தர், டி ராஜகோபாலன் அப்படின்னு திருச்சிக்காரன், அவர் ஒருவர் பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம். அவங்க பேச்சுக்கு முன்னே நாங்கள் பிரமிச்சு போய் உட்கார்ந்துருந்தது உண்டு அவங்க. அதே மாதிரி நடுவராக இருந்ததில் முனைவர் இவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன், ஐயா பெயர் சீனிவாச ராகவர், ஐயா கிவாஜா ஐயா, அப்புறம் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன், இவங்களெல்லாம் எங்களுக்கு மேலே, அவங்க கீழே நாங்கள் வளர்ந்துருக்கோம். எஸ்ஆர்கே டாக்டர் எஸ்ஆர்கேன்னு ஒருத்தர் இருந்தார், எஸ் ராமகிருஷ்ணன், இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் இந்த பயிர் மெல்ல வளர்ந்துச்சு. எனக்கு எதிராக இருந்தவங்கன்னு சொன்னால் கீரை, அவர் நம்ம செய்கிற சத்யசீலன், ராஜகோபாலன் எதிராக இருந்தவங்க, அவங்க கூட நான் பேசியிருக்கேன். உங்க இளமை காலங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க உங்க உங்க நண்பர்கள் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நீங்க வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா உங்க மகனுக்கு அவன் அவங்க பெயரையே வச்ச மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், அத பத்தி சொல்லுங்க ஐயா, எப்படி அந்த அந்த நட்பை பத்தி சொல்லுங்க. நட்பு, அவர் ஒரு நல்ல படிப்பாளி, தியாகராஜன் ஒரு பேரு, நல்ல படிப்பாளி. அவர் ஒரு கிராமம், நான் வேற மதுரையில் இருந்தேன், நாங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்றா படித்தோம். அவர் முதல் மாணாக்கராக இருப்பார், அல்லது நான் முதல் மாணாக்கராக இருப்பேன் பாடத்தில். நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி இருக்கும், ஆனால் பகை இருக்காது. அவர் எங்கேயாவது அவர் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் சினிமாவுக்கு போகணும்னா என்னையை தான் அழைச்சிட்டு போவார், அப்படி ஒரு ஈடுபாடு. ஏன்னா என்கிட்ட பணம் இருக்காது, என்னத்தை நீ வாழ்வார், நான் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவேன், நீ வாப்பா போவோம் கூட்டிட்டு போயிடுவார். அப்புறம் அப்படியே வளர்ந்துட்டோம். அவர் நல்ல படிப்பாளி, அவர் அவர் தான் என்னை எம்ஏ நான் படிக்கும் போது தேர்வு எழுதுவதற்கும் பணம் கட்டினார், அவரை வகுப்புக்கும் பணம் கட்டினார், அவருடைய சைக்கிளை விற்று பணம் கட்டினார். அப்போ ஒரு அருமையான நண்பர் அவர், அதனால அவரை என்னால் அவர் மாதிரி, அவர் மட்டும் இல்லை எனக்கு, நான் இறைவனை கண்ணால் பார்த்ததில்லை, நான் நட்பில் பார்த்துருக்கேன், அதனால தான் அந்த கண்ணன் தோழர்லையே நண்பன் சொன்னார் பாருங்க பாரதி, நண்பன் உண்மை அது. நான் இந்த
அருணாச்சலம் ஒரு நண்பர், அப்புறம் ராமமூர்த்தின் ஒரு நண்பர், வாசுதேவன் ஒரு நண்பர், தியாகராஜன், இந்த நாலு பேர் என்னுடைய மனசுக்குள்ள நிலைச்சு நின்னவங்க. அது தியாகராஜனையும் வாசுதேவனையும் ராமமூர்த்தியையும் இணைச்சு தியாகமூர்த்தி அப்படின்னு என் மகனு பேர். இதுதான் அதன் வரலாறு. அத நண்பர்களுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல, அவங்க அது மட்டும் இல்ல எனக்கு முந்திட்டாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க மகனை கூப்பிடுறச்சே நீங்க அவங்களை கூப்பிடுறீங்களே, அதனால இதோட வேற என்ன முடியும் சொல்லுங்க. தியாகப்பான்னு கூப்பிடுவேன், என் மகன் கூப்பிட்டு தியாகப்பா கூப்பிடுவேன், அது அப்படியே பழகிச்சு. நீங்க நாலாம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து டைரி எழுதுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு? நாலாம் வகுப்புல இருந்து இல்ல, ஆறாம் வகுப்புல இருந்து. சரி, ஆறாம் வகுப்புல தான் நான் எழுதுனேன், குறிப்புகள் எழுதுனேன். சிலது மட்டும் தான் இருக்கு, அது மற்றவங்க வீட்டில் பேண்டதுக்கு முடியல. அதெல்லாம் பேப்பர்லேயே எழுதுன சின்ன 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 காகிதங்கள்ல மாதிரி தச்சு வச்சு கூட எழுதியிருக்கேன். சில இருக்கு, இன்னும் சிலது இருக்கு என்னத்துல, மற்றெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப பழசா போச்சு. அப்புறம் நாலு எழுதுறதுக்கு நேரமும் இல்லை, வாயும் இல்லை, விட்டு போச்சு. அது இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஹாபீஸ் வச்சிருக்கோம் இல்லையாயா? இப்ப நான் வந்து பிள்ளையார் கலெக்ட் பண்றேன், அதே மாதிரி நீங்க வந்து வித்தியாசமான விஷயங்களை வந்து தொகுத்து வச்சிருக்கீங்கன்னு கேள்வி. அதாவது இதுவரைக்கும் நீங்க கலந்துட்ட அத்தனை நிகழ்வுகளை அதுல உள்ள இன்விடேஷன்ஸ் வந்து நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களாமே? அது முழுக்க பண்ணி வச்சிருக்கிறேன். 1961 இருந்து இன்றைக்கு வரைக்கும் வால்யூம் வால்யூமாக வச்சுருக்கேன். அது வீட்டில் இருக்கு, பைன் பண்ணி வச்சுருக்கேன். அது காரணமாக வச்சுருந்தேன், அது நாளைக்கு பேருக்கு தலைப்புகள் இந்த பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு சொல்லி யாராவது ஆய்வு செய்ய நினச்சாங்கன்னா அப்போ என்னென்ன மாதிரி தலைப்புகளை பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றதுக்காக அது ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறேன். அது ஒரு ஒரு பக்கம் என் கையில் இருக்குது. நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிற சினிமா பாட்டு எது? அடிக்கடி முன் முடிக்கிற பாட்டா? ஆமா, அடிக்கடி முன் முடிக்கிற சினிமா பாட்டு வந்து இப்பதான் அப்படி பாடுறது இல்லை, ஏன்னா இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப அதனால ஒரு கடத்தருவுக்கு நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க வந்து ஒரு வாய்க்காட்டுள்ள நுழையறீங்க, இல்ல உங்க பின்பக்கமே போறீங்க நீங்க, அப்படி சும்மா ஒரு முன் முடிக்கிற ஒரு பாட்டு ஏதாவது பழைய பாட்டா கூட இருக்கலாம். எங்க காலத்துல வந்து சினிமா பாட்டு என்ன பாடுவேன் தெரியுமா? காலையில எழுந்த உடனே நான் வந்த உடனே போனால் போகட்டும் போடா அப்படின்னு, காலையில இருக்குமா இந்த பாட்டு அப்படின்னு, இதுதான் கர்த்தால வந்தது எனக்கு அப்படின்னு வருது. அது பாடுவேன் திடீர்னு. அது என்னத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் ஒரு பிலோசாபிக்கலா கர்த்தால நீங்க பாடுறீங்க அப்படின்னு, அது கர்த்தால எழுந்த உடனே ஒரு பாட்டு வருது, அது அப்படியே நான் மூணு முடுக்கிறேன் அப்படின்னு வருது. அது மாதிரி பாட்டு எதுன்னு கேட்டேன். இல்ல இப்ப அப்படி முணுமுணுக்கிறதுக்கான அந்த வயதும் இல்லை, ஏன்னா இப்ப பாட முடியாது பாருங்க. அந்த காலத்துல வந்து பியூஷ் சின்னப்பான் ஒரு நடிகர் இருந்தார், ஒரு பாபநாசன் சிவன் எழுதின பாட்டு, நடை அலங்காரம் கண்டேன் அண்ணன் நடை அலங்காரம் கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த மாதிரி சில பாடல்களை பாடுவோம், அது ஒரு காலம். அதுக்கு பிறகுலாம் இப்ப வந்தா சும்மா பாடுற போது ஏதாவது கனியிட ஏறிய சுழையும், மூற்றல் கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் அப்படின்ற ஒரு பாரதிதாசனுடைய பாட்டு இருக்கு, அதுக்கு நான் கொஞ்சம் இசைப்படுத்தியிருப்பேன், அதை பாடிக்கிட்டு அந்த மாதிரி. இது நானா போட்டதுக்கு தான் ஏதாவது செய்வதே தவிர, சினிமா பாடல்கள் இப்போ எனக்கு இப்போ சினிமாவும் ஒன்றும் ஒன்றலை, பழைய பாடல்கள் இப்போ பாடினாலும் முடியாதது. இந்த என்னுடைய பாடல்கள் நான் பட்டிக மாவட்டத்துக்கு பாடிக்கிறேன். சங்கவையை பத்தி ஏதாவது ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்களேன். அது அது ஒரு வரலாறு, அது அங்கவை சங்கவைன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய குடும்பம் இருக்கு பாருங்க, அதுல பெண் குழந்தைகளை பெற்று விட்டவர்கள், அதுவும் குறிப்பாக கொஞ்சம் நிறம் குறைவான என்ன மாதிரி நடந்திருக்கிற பிள்ளைகள் கேட்டுக்கிட்டவங்க எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அப்படின்றத நினைச்சு அவரு
எழுத்தாளர் நம்ம சட்டு மறந்து போச்சு பேர். அவர் வந்து இறந்து போனார். அவர் தான் இந்த படத்துக்கு படம் சிவாஜி படத்துக்கு கதவசன் எழுதினவர். சரி, ஞாபகம் வரல மாட்டேங்கிறாருங்க. அவர் அதை அதுக்கு அது அந்த பிரசனத்தை எழுதிட்டார். அங்கே போய் சங்கையை வச்சு எழுதிவிட்டார். என்னைய ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய இடத்துல டோ நீர் வாரமையா அதில் நடிக்கணுமையா அப்படின்னார். சுஜாதா பெரியவர் அறிஞர் சுஜாதா. சரி 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 சுஜாதா சரிங்களா. ஆமாம் நடிகணுமையான்னு ஒரு மேடையில் சொன்னார். நான் நம்பலை, நம்ம நடை கூப்பிடப்படுறாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டாங்க. சரி இவர் சொல்கிறாரு, நம்ம கேட்போமே போயிருந்தேன். உன இந்த வசனம் வந்தது அப்போவே எனக்கு இந்த சந்தேகம் இதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னேன் நான். ஆனால் அதற்காக சில கடிதங்கள் எனக்கு வந்திருக்கு. அந்த வசனத்தை பேசுறதுக்காக அந்த கடிதங்கள் சரி என்கிட்ட இருக்காது. அந்த கடிதங்கள்லாம் படித்தா அது எதுக்காக படிச்சா இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த சித பிரஜன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மனசை நிலைப்படுத்த அதுக்காக ஆண்டவன் இதை கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னு வாங்கிட்டு அவ்வளவு மோசமா இருக்கும், அவ்வளவு ஏச்சு. அந்த இதுல அங்கவே சங்கவே பாரியனுடைய மகள் இருந்து அவர் இவங்களுடைய கருத்து அங்க புறநானூத்துல அங்கவையும் இல்லை சங்கையும் இல்லை, ரெண்டு பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியாது. மீனாட்சாமி செட்டியார்னு ஒருத்தர் பத்து பதினெட்டு பத்தொன்பது நூற்றாண்டுல கதை எழுதினார். அது அவ்வையார் கதை ஒண்ணு எழுதிட்டு வரும்போது அதுல இந்த கதை வருது. நவையார் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல இவங்க அங்க வந்து அங்கவை சங்கையை வர்றாங்க. அது பொய் கதை. அது அவரு புதுசா சேர்ந்துட்டாங்க. அவ்வையாருக்கும் பாரிக்கும் தொடர்பே கிடையாது. அவரு அவ்வையார் இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போன மாதிரி அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கபிலன். ஆமா, ஆக இதை நான் சொல்லி விட்டேன். சொன்னா பார்க்கணுமே, எப்படி சொல்லலாம் கருப்புன்னு எப்படி சொல்லலாம். இல்ல அது நம்ம பாக்குற கண்ணோட்டம் கேக்குற கண்ணோட்டம் அதெல்லாம் இல்ல. ஏதோ ஒரு வெறுப்புல பயங்கரமா பேசினாங்க. ஆனா அது அந்த அங்கமே சங்கம்ன்றது பொதுமக்களிடத்துல ரொம்ப சாதாரண போய் சேர்ந்துருச்சு. எங்க போனாலும் எங்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்குங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எங்க போன அமெரிக்காவுக்கு போனாலும் கேட்கிறாங்க, ஆஸ்திரேலியா போனாலும் கேட்கிறாங்க. அப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்து வச்சாரு. இலங்கையில நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயா, அதாவது வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கை தமிழர்களுக்காக ஏதாவது ஒரு அறிவுரை ஒரு ஆறுதல் உரை சொல்ல விரும்பினால் என்ன சொல்லுவீர்கள்? கண்ணீரில் இருக்கிற அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது வந்து எவராலும் முடியாது. ஆனாலும் மனத்தை எப்போதும் போனது போகட்டும், நல்லது பிறக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அதனால கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். அதுவும் பாரதி தான் சொன்னான், இந்த கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் அப்படின்னு அவங்க தைரியமா நிற்கணும். அவர்களால் தான் தமிழ் நிற்க போகிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஈழத் தமிழ் மக்களால் தான் தமிழ் நிற்க போகிறது. அவங்க தான் அதை காப்பாற்ற போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து தமிழை என்னைக்கோ தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் அவர்கள் தைரியமாக நிற்கணும், வலுவாக நின்று கொண்டு எழணும், மீண்டும் எழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது ஐயா. இந்த இவ்வளவு நேரம் நான் நீ நானே பேசிட்டேன், நீங்க கேட்டு கேட்டு நானே பேசிட்டேன். உங்களை பற்றி நான் ஒண்ணுமே கேட்கல. ஆனா அவங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு செய்தி மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த என்ன தவம் செய்தாய் யசோதனை, அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து. நானே என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க அதை சொல்லி பாடி இதை நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சரியா, நீங்க கேட்டப்பறம் நான் வந்து அது கண்டிப்பா வந்து அது நிறைவேற்றிதான் ஆகணும். சரி. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள்
படைத்தவனேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி கையிலேந்தி சீராக்கி கையிலேந்தி சீராக்கி பாலூட்டி கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்டையும் செய்தனும் கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனும் விரமனும் யாத்ரனும் மனதில் பொறாமை கொள்ள விரமனும் மனதில் பொறாமை கொள்ள விரமனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனும் சனகாதிய தவயோகம் சனகாதிய தவயோகம் செய்து வரந்தி சாதித்ததை புனிதமாதே எழுது பெற எண்ணத்தவம் செய்தோதா எங்கு நீரை பரபிரம்மம் அம்மாழைக்க என்னத்தவம் செய்தனு என்னத்தவம் செய்தனு என்னத்தவம் செய்த யசோதா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உங்க ஆசை எங்க எல்லாருக்கும் இருக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றது, இதை எப்படி சொல்வது, எங்கிருந்து சொல்வது, எதோட நிறுத்துவது, மனசே இல்லைங்க எனக்கு இந்த நிகழ்ச்சியிலேந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு. அப்படி ஒரு எளிமை, அப்படி ஒரு நிஜம், அப்படி ஒரு நோ ஹவுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, எல்லாத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கார். அதை வந்து எந்த அளவுல நமக்கு கொடுத்தா நமக்கு புரியும், அந்த அளவுல இன்னைக்கு நம்மளோட அவர் வந்து பகிர்ந்துட்டு இருக்கார். இதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி அவருடைய மதுரை மீனாட்சி அம்மனை தான் நான் வந்து அவளுக்கு தான் நன்றி செலுத்தணும். இந்த இந்த உரையாடலை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு நீங்க எல்லாரும் ரசிச்சிங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து இன்னும் இன்னும் புத்துயிர் பெறுவோம், உற்சாகம் பெறுவோம், சந்தோஷம் பெறுவோம். இந்த நிகழ்வுகள் நடத்துறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க,
உங்களை சந்தோஷப்படுத்தணும், கொஞ்சம் சங்கீதம், கொஞ்சம் பேச்சு, கொஞ்சம் அறிவுரை கெஸ்ட் கிட்டேருந்து, அவங்கள பத்தி இன்னும் எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம வந்து மேடையில வந்து ஐயாவை பாக்குறோம், அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறோம். பட் இன்னைக்கு வந்து இன்னுமே எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? தட் இஸ் த ரீசன் ஃபார் தீஸ் எபிசோட்ஸ். அதனால நீங்க எல்லாருமே ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு அனுப்பணும். இந்த வாரம் முடிந்து நாம எல்லாரும் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் ஷட் டவுன் ஆகி திருப்பியும் ஒரு அளவுக்கு ஓப்பனா பார்க்கணும்னு நம்ம நம்புறோம். கண்டிப்பா நாம எல்லாரும் கடவுளை வேண்டிப்போம். வீட்டில் இருங்க, தனிச்சு இருங்க, மாஸ்க் அணிங்க, கை அலம்புங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு 10 பேருக்கு இதை சொல்லிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு இது பழக்கம் இல்லாதனால திடீர்னு நாம வந்து போய் ஒருத்தரோட பேசிருச்சே மாஸ்க் இல்லாத போய் பேசிடுறோம். அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும்ன்ற அந்த உணர்வு வந்து நமக்கு வர வரைக்கும் நம்ம அதை திருப்பி 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 நமக்கு சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சுதா ரகுநாதன்.